நாடு முழுவதும் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். மத்திய அரசின் சார்பில் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகள் எந்த அளவில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறித்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் பிரகதி என்ற பெயரில் நடத்தப்படுகிறது. 2015 முதல் இந்த ஆலோசனையை பிரதமர் மோடி குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் நடத்தி வருகிறார். அதன்படி இதுவரை நடைபெற்ற பிரகதி ஆலோசனைக் கூட்டத்தில் 12,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளின் நிலை குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். கடைசியாக நடந்த கூட்டத்தில் 16 மேற்கொள்ளப்பட்டு வரும் 61,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் குறித்து அவர் கலந்தாய்வு செய்கிறார். இதன் தொடர்ச்சியாக புதுதில்லியில் இன்று 32 பிரகதி ஆலோசனைக் கூட்டம் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறுகிறது. இதில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களின் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டப்பணிகளின் நிலை, அவற்றை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் விவாதிக்கவுள்ளார். இது தவிர வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பிரச்சினை, தேசிய வேளாண் சந்தை நிலவரம், முன்னேற்றத்தை விரும்பும் மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப்பணிகள், அடிப்படை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் ஆகியவை குறித்தும் இக்கூட்டத்தில் பிரதமர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.